அடுத்தது கனவு. கனவுக்கு என்ன போட்டிருக்கோம், புத்தியில் இரட்டை உணர்ச்சிகள், மனத்தில் எண்ணங்களால் மறைப்பாக நான் பிராண இயக்கத்துடனும் கனவு நிலையாக சூக்கும உடலாக விவகரித்தல். சூக்கும உடல்னா என்ன உடல், அது கனவு காண்றோம். சினிமா தியேட்டருக்குள்ள போய் இருட்டுக்குள்ள உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம், நம்மளை பத்தி மட்டும் தெரியல, நம்ம நான் அப்படியே இதற்கு தெரியல தெரியல, அப்படியே கதையிலையும் கருவிலையும் அந்த உணர்ச்சிகள்லையும் அதை பத்தி இன்டர்பிரிட்டேஷன்ஸ்லயும், ஹீரோ வந்து காப்பாற்றப்பட்டான்னா அதுல சந்தோஷமும், அதுல தன் உயிர் காப்பாற்றப்பட்ட மாதிரி நினைப்போம், எல்லாம் அப்படியே பல பட்ட கண்ணாடியில உணர்ச்சிகள் எல்லாம் வளம் வருது. எதில் மூலமா அந்த பல பட்ட கண்ணாடியாக இருப்பதே நான் பாவம். இது கனவுல தனியா பிரைவேட் வீடியோ நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா புத்தியில் இரட்டை உணர்ச்சிகள், மனத்தில் எண்ணங்களால் மறைப்பாக நான் பிராண இயக்கத்துடன் நனவு நிலையாக நாம ரூப பௌதீக பிரபஞ்சத்தில் பௌதீக தூள உடலாக விவகரித்தல். பௌதீக பிரபஞ்சத்தையும் என் உடம்புக்கு அந்நியமா, எம் வீடு, எம் வண்டி, எம் பதவி, எம் பட்டம், எம் பணம், என்னு என்னு நானு என்னுடைய என்னால் எல்லாம் ஃபுல்லா அப்படியே நானையும் சேர்த்து கபலீகரம் பண்ணி மறைச்சுக்கிட்டு இருக்கிற தூணு 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 மாதிரி இருக்கிற ஒரு இருட்டு, ஃபுல்லா நனவு நிலை, உணர்ச்சி, நான்பாவ எண்ண ஓட்டங்கள், உடம்பு மூலமாக தன்னைத்தானே மறைத்து கொண்டிருத்தல். இவ்வளவுதான், இது சிம்பிள். இதுல நான் பாவத்தை நீங்க கட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், மூன்று உடல்கள் போட்டிருக்கேன், ஏதோ போன் இதுவாகுதா, சரி, 1, 2, 3 போட்டிருக்கேன். ஒன்னு வந்து காரண அறியாமை உடல். என்ன அது காரணமா இருக்கு, அறியாமை எப்படி காரணமா இருக்கு, அட நானை பத்தி உனக்கு விழிச்ச பிறகு ஒன்னும் சயின்ஸ் இல்லப்பா, நீ நானை சீரியஸ் ஆக்கிறதுக்கு கிளம்ப போறப்பா, இன்னும் நிறைய யோசனைகளை இன்வைட் பண்ண போறப்பா, இங்க வேற உலகம் என்ன பண்ணுது, நிறைய சிந்திக்கிறவன நல்லா சிந்தி, ஆழமா சிந்தி, நல்லா போட்டி போடு, சாமர்த்தியமா போட்டி போடு, அட ஜபம் பாவன், ஃபர்ஸ்ட் யாருப்பா, ஒரு நாயினா என்னன்னு தெரியும், ஐந்தறி உயிரினம் தெரியும்பா, மனுஷன்னா யாருப்பா, மாடிக்கு உள்ளிலையும் செல்லுலையும் இருக்கிறவன் உயிர் வந்து கொண்டு வருது நான் பாவம்பா, அங்கெல்லாம் பிடிக்கணும்பா, அது எங்க உற்பத்தி ஆகுதுன்னு பாக்கணும். இங்க அப்படியே ஆப்போசிட் ரூட், ஒரே ரூட்டு தான் அது, வேற ரூட்டே கிடையாது. எப்படி இருக்குது, அச்சல மௌன சுரூபமாக இருக்கிறது. அவுட் ஆஃப் மோஸ்ட்ல நனவு நிலை உடம்பு, கிளியரா, ஸ்தூல பௌதிக உடல் நனவு நிலை, இங்கே சூக்கும உடல். சூக்கும உடல்ல மூணு டிபார்ட்மெண்ட், இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டை தாங்க ஒயாம வந்து 24 hours பிரியாம உள்ள தவம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை தவம்னு நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்குலாம். என்ன தவம் பண்ண போறீங்க, மென்மையான பார்வை. ஒரு பஸ்ஸுக்கு வேகமாக ஓடுறானே, பஸ் போட்டோம் விடு, அப்படியே அதுக்கு ஆப்போசிட் போடாத, ஓடுறவன் யார், எவனுக்கு இந்த வெறி, எவனுக்கு இந்த வேகம், போட்டோம் பரவாயில்ல, இஃப் திஸ் இஸ் த லாஸ்ட் பஸ் லெட் இட் கோ, லெட் இட் கோ, 200 rupees டிக்கெட் வேஸ்ட், லெட் இட் பி வேஸ்டட். இதில் வந்து வாழ்க்கையை கரைச்சி கொடுப்பாங்க. 11 வயசுலேருந்து 12 வயசு சீர் தூக்கி சீர் தூக்கி பார்த்தேன், உணர்ச்சிக்கு பின்னாடி ஓடுறதா, உடம்பும் கிடையாது, உணர்ச்சியும் கிடையாது, உயிரும் கிடையாது, பொருள் இருக்கு, அர்த்தம் கிட்ட கண்ணாடி பிரதிபலிப்புகள், இதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க பார்வை உடனே தெரிவிச்சிடும், அந்த பார்வை தான் நம்ம போயாம வச்சுக்கோம். அதான் நனவு நிலை வந்து ஃபுல்லா அடைச்சா போல நாம ரூப பிரபஞ்சம் அனுபவ பதிவுகளா நான் ஃபுல்லா டைட்டா வருதுங்க, டைட்டா இருக்கு, அதனாலதான் நனவு நிலையா அது வருது. நீங்க பார்க்க வேண்டியது வந்து எண்ணங்களை அடக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது, ரெண்டு லேயர் உடல் டப்புன்னு போயிடும். என்ன போயிடும், ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் வந்து சூக்கும சரீரம் தான் ப்ரிடாமினா இருக்கு. சூக்கும சரீரத்துக்கு ஸ்தூல அதனுடைய பாகம் வந்து பிராணமய கோஷம், அதாவது அவுட்டர் மோஸ்ட் வந்து அன்னமய கோஷம், அது வந்து ஸ்தூல பௌதிக உடலே. அதுக்கப்புறம் சூக்கும சரீரம் சொல்லப்படுகிற சூக்கும உடல், அது 3 ஆக்கப்பட்டிருக்கு. என்னென்ன, 4வது உடல் பிராணமய இயக்கம், அப்புறம் மனோமய எண்ணங்களால் ஆனது, உணர்ச்சிமய விஞ்ஞானமய கோஷம் புத்தியினால் ஆனது. இங்கதான் ஃபுல்லா நான் பாவம், இது மூணுத்திலையும் இருக்கு. நான் தான் உடம்பு உணர்ச்சியும் நான் பாவம் கையாளுது. மனத்துல ஏற்பட்ட அவமானம், மானம், நல்லது கெட்டது, சுகம் துக்கம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், ஏழ்மை, வளமை, சகலமும் வந்து மனத்தினுடைய பிரச்சனை. ஏழ்மை கூட மனத்தினுடைய பிரச்சனை, பணமே இல்லை ஆனாலும் ராயலா ஃபீல் பண்ணுவார். ஒரு பழைய கோட்டை போட்டுக்கிட்டு தான் அந்த மீசை இது பண்ணிக்கிட்டு, தலப்பாவை முண்டாசை கட்டிக்கிட்டு எல்லாம் மனப்பாங்க. சகலமும் எல்லாமுமே மொத்த பிறப்பு இறப்பே அங்க வருதுன்றது மெய்ஞானம். பொறுமா,
கவிஞர்கள் ஒரு லெவலுக்கு தான் போறாங்க. மெய் ஞானி என்ன பண்றான், டாப்பையே தூக்குறான். ஏ பிறந்தவனே இல்லப்பா, உடம்ப போய் நீ வந்து நானும் நானும் சொன்னா இட்ஸ் யுவர் ப்ராப்ளம். யுவர் மிஸ்டேக் அண்ட் யுவர் பாடி டு பி யுவர் பர்த் தட் யூ ஆர் பார்ன் அண்ட் தட் யூ டிசையர் திஸ் அண்ட் தட் யூ நீட் திஸ் அண்ட் யூ ஆர் நாட் காட் திஸ். இதெல்லாம் உன்னோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ். தேர் ஆர் நோ சச் திங்ஸ் அட் ஆல், தேர் ஆர் நோ தாட்ஸ் அட் ஆல், தேர் இஸ் நோ திங்கர். சதப்பிண்டம் எப்படி திங்க் பண்ணும், அந்த எண்ணம் என்ன வெயிட்டாக இருக்க முடியும்? அந்த சதப்பிண்டத்துக்கு பணத்தை கொண்டு வருதோ, படிப்பை கொண்டு வருதோ, சுட்டறிவு கல்வியை கொண்டு வருதோ, புகழை கொண்டு வருதோ, உலகம் எங்கேயோ தப்பா போயிடுச்சுன்னா நம்ம போகணுமா? சூக்கும சரீரத்தை அது உதிக்கிற இடமான எண்ணங்கள். நீங்க என்ன பண்றீங்க, மூச்சை பாக்குறீங்க. அஷ்டா ஈஸ்வரிய இது போட்டோம் இல்ல, அஷ்டா ஈஸ்வரிய வாழ்வியல் ஜீவன் முக்தி விஞ்ஞானம் என்ன சொன்னோம், கண்ண முடிக்கிறீங்க, இமீடியட்டா வந்து யூ ஆர் கம்ப்ளீட்லி டிட்டாச் ஃப்ரம் த பாடி, யூ ஆர் நாட் தட் பாடி அட் ஆல். யாரும் அந்த உடம்பு சம்பந்தமான பேரோ உடம்பு சம்பந்தமான பிரஜையோ எதுவுமே கிடையாது. இமீடியட்டா அந்த மிஷின் வந்து பிராணமய கோஷம் இயங்கிக்கிட்டு இருக்கு, அந்த உடலுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கு. மன அகந்தைக்கும் சூக்கும சரீரமான அகந்தைக்கும் இந்த சைடு உடம்புக்கும் ஜட உடலுக்கும் ரெண்டுத்தையும் லிங்க் பண்றது பிராணமய கோஷா. பிராணமய கோஷா வெறும் அது இதுக்கோசரம் இந்த சைடுக்கோசரம் வேலை பண்ணுது. எந்த சைடுக்கோசரம் வேலை பண்ணுது, அகந்தையின் மீச்சுக்கு இது வந்திருக்கு, பிராணனை வச்சுக்கிட்டு மூச்சா வந்துகிட்டு இருக்கு. அதையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சுவாசிக்கிறவன் நான் கிடையாதுன்னு தெரிஞ்சிடும். நான் இன்னும் உள்ள இன்னர் சேம்பர்ல ஒரு பாவமா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் வெளியில வரமாட்டார். ஏன்னா ஆக்சுவலா அவருடைய உண்மை முகம் வந்து சத்பொருள் பரம்பொருள். இமீடியட்டா நீங்க வந்து எண்ணங்களா மாறுவீங்க. அங்க எண்ணுபவன் முகம் வந்து மௌனம், ஆக்சுவலா அவனுடைய சுரூபம் மௌனம். அதனால அங்க ஒரு பேச்சு வந்தா கூட பார்வையில், இந்த பார்வையில தான் நீங்க கூர்மை 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 அங்க எண்ணுபவனா மாறுறவனை பார்க்கறது தான் தபம். மென்மையா பாக்குறீங்க, அவன் இல்லை எண்ணங்கள் இல்லை, அவ்வளவுதான். சைலன்ஸ் மௌனம். அடுத்தது மௌனமா இருந்தா கூட இன்னும் யாரோ பிராக்டிசர் இருக்கான், யார் அவன், ஸ்டில்னஸ். ஸ்டில்னஸ் நானும் வேற இல்லை, தைரியமா பண்ணுங்க சொல்லி, அதாவது நான் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன், தைரியமா பண்ணுங்க. இது ஞான உபதேசம், இது தீட்சை உபதேசம். இதனால மிளிர்போது சர்வம். இந்த மாதிரி தான் அவருக்கு ஒரு ஸ்பார்க் அப்படி சித்திச்சுது. அதையும் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும். திருப்பி அந்த இன்றைய காலையை நினைவு கூறவே கூறாதீர்கள் வரதராஜ ஸ்ரீதரன், அந்த மாதிரிலாம் ரெஃபரன்ஸே வச்சுக்காதீங்க. இந்த செகண்ட் முழுமையான புது வரதராஜ ஸ்ரீதரன் புது விதமா இப்பவே பாக்குறாரு. ஒன்னு ஒன்னுத்தையும் புதுசு புதுசா பாக்குறோம். முடிஞ்சது நல்லா முடிச்சோம் இப்படின்லாம் எந்த சர்டிபிகேஷனும் கிடையாது, எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது, கம்பாரிசனும் கிடையாது. இவ்வளவே உடனடியாக நீங்கள் ஆரம்பித்து விடலாம். இந்த மூன்று உடல்களும் உண்மையில் ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக இல்லை. எந்த இடத்துலையும் நம்ம டிஃபால்ட் பண்ண முடியாது, தப்பாவே போயிட முடியாது. அதனால எண்ணம் இல்லாம போச்சுன்னா அது பேர் மௌனம், அது சுரூபம். அப்புறம் உணர்ச்சி தனியா, உடம்பு உணர்ச்சியோ மற்ற லோகத்துல விஷய உணர்ச்சியோ லோக வாசனையோ சாஸ்திர வாசனை எந்த வாசனை எல்லாம் உள்ள இருந்தது. ஆழ்ந்த உறக்கத்துல அவைகள் இருப்பதனால்தான் நாம் வந்து இங்க இருக்கோம். உள்ள இருக்கிறதா வெளில வருது. சோ எது வந்தாலும் கூட அதுக்கு கூட வந்து அதனுடைய உண்மையான தன்மை வந்து ஞான பொருள், சத்பொருள், பேரெருப்பு, பேரறிவு, பேருணர்வு அசையாது. பொய் உணர்வு, பொய் உணர்ச்சி, பொய் இருப்பு அசையும். இது பொய் இருப்பு, எண்ணம் பொய் இருப்பு, உணர்ச்சி பொய் இருப்பு, நாளை பொய் இருப்பு, வார்த்தைகள் பொய் இருப்பு, சகல தேசமும் பொய் இருப்பு, பிரதிபலிப்புகள், நான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால நான் அசையாம நின்றுதானா அது பரம்பொருளை. அதனால அது ஸ்டில்னஸ் அச்சலம். இவ்வளவுதான், மொத்தம் மூணு ஸ்டெப்பு. தண்டை மூடுறீங்க, மூச்சு போறது வரத பாக்குறீங்க, உடனே வந்து மௌனி ஆகிடுறீங்க. உங்க சுரூபம் அது, அதுவே ஸ்டில்னஸ்ஸு. ஸ்டில்னஸ் அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது தானே இவ்வளோதான் பண்ணப்படுது. பார்வையிலேயே அப்படியே இங்கே பண்ணும்பொழுது கிடைக்கிறது உங்களுக்கு பெரிய பரம நிலைகள். சரியா?